அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு தகவல், இலங்கை சகோதரி ஒருவருக்கு நடந்த மிகப்பெரிய துயரம், தற்போது வெளிவந்த உண்மை சம்பவம், சிறையில் அடைத்த நிலையில். அவைக்கு தூக்கம் கூட வராதுமா, பசி வருது இல்லம்மா, அவைக்கு தூக்கம் வருது இல்லை, எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி, வீட்டு கவலையை நினச்ச கைக்கு எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிருவேம்மா, நல்ல நிம்மதியான தூக்கமே இல்லைம்மா. இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்கம்மா. இந்த 6 வருஷ காலம்மா, 2 வருஷம் முடிஞ்சதுலேருந்து நான் இந்த ஒரு கண்ணீர் தாம்மா வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணில் அழுகிறதுக்கு கூட கண்ணீர் இல்லைம்மா. அந்த ஒரு நிலைமையில தாம்மா நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தாம்மா, எனக்கு ஆம்பளை புள்ளையெல்லாம் யாரும் இல்லை. எங்கள் மாப்பிள்ளை விழுந்து காலு வருத்தம், நான் ஒரு ஆள் தாம்மா வேலை செஞ்சு அத்தனை குடும்பத்தையும் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செஞ்சு என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் ஊருக்கு அனுப்பி விட்டுங்கம்மா. நான் ஊரில் போய் சரி, நான் பிச்சை வாங்கி சரி, என் பிள்ளைகளை நான் காப்பாற்றிக்கிறேன். இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்கம்மா. உங்களுக்கு கோடி கோடியாக புண்ணியம் கிடைக்கும். நாட்டிலையும் உதவிக்கு யாரும் இல்லை, இங்க உதவுறதுக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் முன்வர போறது இல்லை. இங்க பணிப்பெண்கள் இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மனசாட்சியே இல்லாத, மனுஷத்தனம் இல்லாத மனுஷ நாணயக்காரன் என கூடிய இந்த வெளிநாட்டு விவகார அமைச்சர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க போறாரா? அந்த சர்டிஃபிகேட்டை காட்டினா போதுமா? நான் தான் பணிப்பெண், நான் தான் சமையல்காரி, நான் தான் துணி துவைக்கிறவங்க, நான் தான் வீடு சுத்தம் பண்ணுறவங்க அப்படின்னு சர்டிஃபிகேட்டை காட்டி எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாமா? இருக்கிற எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் முட்டாள்தனமான சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். சிங்களம் தெரிஞ்சவங்க அவருத்துக்கிட்ட சரியா உபவ கிரேட் கரகான புழுவான் மாம லெவல் 3 டொமெஸ்டிக் ஒர்க் கினே அங்க துணை மட்டமே மம கிருஹ சேவிக்கா மம அங்க தேக்கே கினே மம அங்க எக்கே கினே உயர்ந்த புழுவான் மே சேரம் புழுவான் யாட்ட அங்க எக்க அங்க தேக்க அங்க துணை அப்போ எவ்வளோ அவம வெட்டு தீரணை கரமோ மே வகை கினேக்னா ඒ වගේ වැඩ පිළිලා මම මේ මගේ හිතේ තියෙන දේ කියන්නේ මේක අවසාන දේ නෙවෙයි ඔබයි යෝජනා කරන්න ඕනි එතකොට ගෙදරක වැඩ කරනන් ඔයාට කාඩ් එකක් තියෙනවා ඕන ගෙදරක ගිහලා වැඩ කරන්න මම ඩොමෙස්ටික් වර්කර් කෙනෙක් මම ගෙදරක වැඩ කරන්න මට ලයිසන් එකක් තියෙනවා මේකට කියන්නේ අපි ප්‍රැක්ටිෂනර් ලයිසන් එකක් කියලා ඒ කියන්නේ මට වැඩ කරන්න බලපත්‍රය දොස්තර කෙනෙකුට දොස්තර උනායි කියලා වැඩ කරන්න බෑ වෛද්‍ය සභාවේ ලියාපදිංචි වෙලා බලපත්‍රයක් ඕන නීතිඥෙක් වුණාට නීති උපාධිය කරාට බෑ ප්‍රැක්ටිස් කරන්න ඇටර්නියට් ලෝ එක කරලා Tamanට තියෙන ඕන නීතිඥ බලපත්‍රය ඒ වගේ ඔබටත් බලපත්‍ර ක්‍රමයක් ඔබ විසින්ම හඳුන්වා දෙනවා අපි නෙවෙයි ඔබ එතකොට මුළු රටේ ඕනි තැනක වැඩ කරන නම් බලපත්‍රයක් තියෙනවා ඔබට අන්න අභිමානයක් තියෙනවා ඔව් මම මෙතන වැඩ කරන්නේ ඒකට ගරුත්වයක් තියෙන්න ඕනි ඇමතිට එකයි ලේකම්ට එක තැනයි ව්‍යාපාරිකයාට එක තැනයි ගෘහ සේවිකාව තව තැනකයි තියෙන්න බෑ අපි හැමෝගෙම වෘත්තිය එකයි අපි හැමෝම වැඩ කරන්නේ අපේ ශ්‍රමය දාඩිය මොලේ වෙහෙසලා එහෙනම් ඔබටත් ඒ සමාන ගරුත්වය තිබිය යුතුමයි ඉන්ද නාටල අංගීකාරම් පෙට්‍ර අරසංගතෝඩිය එල්ලා සට්ට රීතියන වේලෙගලෙන් මුඩිචි මෙඩිකල් පොයි ட்ரைனிங் போய் மற்ற மற்ற எல்லா விடயங்களையுமே செஞ்சுட்டு இந்த நாட்டுக்கு சட்ட ரீதியாக வந்து பணிப்பெண்ணாக வேலை செய்கிறவங்களே இன்னைக்கு 6 வருடமாக வீட்டில் சிறப்பிடித்த மாதிரி வச்சுருக்காங்க. 2 வருடம் முடிஞ்சதுல இருந்து 4 வருடமாக சிறப்பிடித்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, குடும்பத்துலேயும் உதவிக்கு யாரும் இல்லை. இலங்கை தூதரகத்தில் இப்போதைக்கு இவங்க இது வரைக்கும் குறைஞ்சது 1000 கோலுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அதே போல் மெசேஜ் போட்டால் மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை. ஆயிரக்கணக்கில் மெசேஜ், ஆயிரக்கணக்கில் கோல் அடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் யாருடைய உதவியும் இல்லாத போது ஜெனட் மேரி சகோதரி அவர்களுடைய இலக்கம் எப்படியாவது ஒரு சகோதரி மூலமாக கிடைச்சிருக்குது. அதன் பிறகு தான் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஜெனட் மேரி சகோதரி அவர்கள் இது சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது முட்டாள்தனமான கதைகளையும் முட்டாள்தனமான சில கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறாரு அமைச்சர் மனுஷ நாணயக்கார். இவருக்கு இவர் பேச வேண்டிய விடயங்கள், இவரால் செயல்பட வேண்டிய விடயங்கள் இன்றைக்கு அவரால் முடியலைன்றதால நான் எத்தனையோ அமைச்சர்களுடைய எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைச்சர்கள் எத்தனையோ பேரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்ச போதும் எந்த ஒரு பலனும் அடிக்கலை. கடைசியாக அப்புஹாமி அமைச்சர் அவர்கள்ட்ட இது சம்பந்தமாக ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சு கேட்டதால் அவர் இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை மனுஷ நாணயக்காரருக்கு ஞாபகப்படுத்தினார். நான் சொல்லி கேட்டு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண பிறகு ஞாபகப்படுத்தினார். தொழிலாளர்களுக்கு தேவையான போனஸ் பிரச்சனை,
அவங்களுக்கான பொதுமணிவு பிரச்சனை இதை பத்தி நீங்க கட்டாயம் பேசுங்க அப்படின்னு அந்த காட்சி பார்க்காதவங்க பாருங்க. இவங்க விசேஷ இல்லமாக்கணும் මේ මැද පෙරදිග සේවකරණක මේක මේ දෙපැත්තටම බලපානවා විදේශ සේවා නියුක්තිකාරයන්සට ඔබතුමාට දෙන්නට මේ අයගේ තියෙන ඇග්‍රීමෙන්ට් මේගොල්ලෝ යනකොට අවුරුද්දක ඉවරනහම බෝනස් එකක් දෙන්න තව මාස දෙකක නිවාඩුවක් සහ මාස දෙකක වැටුපත් එක්ක සමහරලාට ටිකට් පත දෙන්න ඕන ආපහු එන්න ටිකට් පත නැත්තම් ටිකට් පත සමහරලාට මුදල් ගෙවන්න හැබැයි ඒ කාරණාව සිද්ධ වෙනා විශේෂයෙන්ම කුවේට් රටේ මේක විශාල මුදල් ප්‍රමාණයක් මේක ඒ රටවල ඇග්‍රීමෙන්ට් වල තියෙන එකක් ඒ රටවල තියෙන නීතිය හැබැයි ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් අපි දැනගන්නවා සම්පූර්ණයෙන්ම ඒක ගැන හොයලා බලලා ඒක ක්‍රියාත්මක කරන්න. ඒකෙන් විශාල මුදල් ප්‍රමාණයක් රට ගන්න පුළුවන් එක පැත්තකින්. අනිත් එක අයින්ස්ක දුප්පත් මිනිස්සු ගිහිල්ලා තියෙන. ගෙයක් හදාගන්න වෙන්න පුළුවන්, වෙන දෙයක් වෙන්න කරගන්න වෙන්න පුළුවන්. ඒ අයට මේ මුදල් අවශ්‍යයි. අත්‍යවශ්‍යයි ඒක. ඒ නිසා කරුණාකරලා මේ දුප්පත් අයින්ස්ක මිනිස්සු වෙනුවෙන් මේ විශේෂ කාරණාව දිහා අපි බලන්න බෝනස් එක ලබා දෙන්න අවශ්‍ය කරන මැදිහත් වීම තානාපති කාර්යාලය කළ යුතු දේවල් ඔබතුමා කළ යුතු දේවල් නෙමෙයි. ඔබතුමාට තානාපති කාර්යාලය තමයි කියන්න ඕන මෙන්න මේවා කරන්න ඕන මේකට අද පාසුකම් දෙන්න කියලා. හැබැයි සමහර තානාපති කාර්යාලය කියනවා අපිට පාසුකම් නැහැ, මුදල් නැහැ, මේවා කරන්න ඉල්ල හරි නැහැ කියලා. ඒ නිසා කරුණාකරලා ඔබතුමාට විශේෂයෙන් මේක බලන්න කියලා විශේෂ ඉල්ලීමක් කරනවා. මම ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන්ම මේ සමස්ත ලෝකෙම අපේ වීසා නැතිව ඒ ජීවිතන කණ්ඩායම ඉන්නවා. මම ඉල්ලනවා ඔබතුමාගෙන් මේ කණ්ඩායමට වීසා ලබා දීලා ඒ රටට කතා කරලා වීසා ලබා දෙන වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්න. මම කියන්නේ මැද පෙරදිග විතරක් නෙමෙයි සමස්ත ලෝකෙම ඉන්නවා ශ්‍රී ලාංකිකයෝ ගිහිල්ලා වීසා නැතුව ගිහිල්ලා එමෙ නැත්තම් වීසෙකින් ගිහිල්ලා වීසෙක ඉවරනට පස්සේ ආයේ ඉඳලා. හැබැයි කරුණාකරලා සමාවක් දීලා මෙයට වීසා ටික ලබා දෙන වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් බැරුව නෙමෙයි. මොකද ලෝකෙ අපිට උදව් කරන සූදානම් ඉන්නවා. ඒකට ලබා දෙන්න අවස්ථාව ලබා දෙන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඔබතුමාලට බැරි වෙන්න පුළුවන් මේ කාලෙ මදි. මම හිතන්නේ මේ අන්තිම අයවැය තව පොඩි කාලෙයි බලේ ඉඳ තියෙන්නේ. හැබැයි එහෙම නැතුව ගියොත් අපි අනිවාර්යයෙන්ම ප්‍රතිඥාවක් දෙනවා ඒ සියලු දෙනාටම වීසා ලබා දෙන වැඩසටහන අපේ රජයක් තුල ක්‍රියාත්මක කරන්න සූදානම් කියන පරිදිත් මේ අවස්ථාවේදී ලබා දෙන්න අවශ්‍යයි. இவருக்கு பேசுறதுக்கோ இவருக்கு கதைக்கிறதுக்கோ இல்லை இவருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ முயற்சி செஞ்சு முடியாத காரணத்தால் தான் எத்தனை அமைச்சர்களை முயற்சி செஞ்சு கடைசியில் அப்புகாமி அமைச்சர் மூலமாக இவருக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம். எங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இங்கே இருந்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எத்தனையோ முயற்சிகள் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுக்காக அப்புகாமி அமைச்சர் பேசினார். குவைத்தில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் நம்மளுக்காக பேசுகிறாங்க. ஆனால் நம்மளுக்காகனு நியமிக்கப்பட்ட இந்த அமைச்சர் ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார் இந்த பிரச்சனைகளை வந்து? அதே போல் தேவையில்லாத முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிடுறதுக்கு முன்னாடி இலங்கை தூதரகத்தில் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத தயவு செய்து முதல்ல தெளிவுபடுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆதி கால் பண்ண முடியாது. நார்மல் லைன் வந்து எல்லாருக்குமே பண்ண முடியாது. பணம் போட்டு காசு போட்டு கால் பண்ணுற அளவுக்கு பணிப்பெண்கள்கிட்ட பணம் இருக்காது. அவங்களுடைய சிம் கார்டு செலவு வந்து இன்டர்நெட் சிம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் கோல் ஒன்று கட்டாயம் அவசியமாக தேவைப்படும். அந்த வாட்ஸ்அப் கோலை எதுக்காக வச்சுருக்காங்க இலங்கை தூதரகத்தில்? தயவு செய்து இதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. முடிஞ்சால் அதுக்கு ஒரு ஆளை நியமித்து இந்த வாட்ஸ்அப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தயவு செய்து நியமிங்க. இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு நல்லொரு தீர்வு தரக்கூடிய இடமாக இந்த தூதரகத்தை மாற்றுங்க. ஏன் எனக்கு மட்டும்தான் வழி இருக்குதா? பேசுங்க, கமாண்ட்லையாவது சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளை. தயவு செய்து தெரிஞ்சுக்கொள்ளட்டு நம்மளுடைய அதிகாரிகள் எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. குவைத்தி சிறுவர்களுடைய அட்டகாசம். குவைத்தி சிறுவர்களால் மிகப்பெரிய ஆபத்து அச்சுறுத்தல். குவைத்துடைய அல் கசோர் பகுதிகளில் கற்களால் போகிற வார வாகனங்களுக்கு எரிகிறாங்க குவைத்தி சிறுவர்கள். இது சம்பந்தமான வீடியோ காட்சி ஒன்று பதிவிட்டுருக்கிறாங்க குவைத்துடைய சமூக ஊடகங்கள். குவைத்தி குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய விடயம் என்னென்னா, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுடைய இந்த அசாதாரணமான நிலையை கண்டியுங்க. இந்த நிலை வந்து எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். அதே போல் மிகப்பெரிய அநியாயத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி சேட்டைகளிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை மீட்டுக்கோங்க அப்படின்னு. குறிப்பாக இது வந்து குசூர் பகுதிகளில் நடந்த சம்பவம். குசூர்ன்றது குரைன் குசூர், அபு ஃபத்தீரா, அதே மாதிரி அதானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்ததாக பல சகோதரர்கள் கமாண்ட் மூலம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஓட்டுநர்கள் தயவு செய்து கவனமாயிருங்க. இந்த மாதிரி சில சிறுவர்கள் ரோட்டில் நிற்கிறாங்கனாலே கொஞ்சம் கவனமாக உசாராகவே போய்க்கோங்க. ஒரு வேலை இந்த மாதிரி கல் எறிகிறாங்கன்னா முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் தயவு செய்து. அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், சமையல் செய்பவங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈ விழுந்தா, ஈ கொசு, இது ரெண்டு வார்த்தையில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்திய சகோதரர்களுக்கு ஈன்னு சொன்னால் தான் விளங்கும். அதே மாதிரி இலங்கை சகோதரர்களுக்கு கொசுன்னு சொன்னால் தான் விளங்கும். கொசு ஈ இது ரெண்டுமே ஒன்று தான். சரி, ஏதாவது ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன், கொசுன்னே யூஸ் பண்ணுறேன். கொசு வந்து ஒரு பானத்தில் விழுந்துச்சுன்னா, இல்லை ஒரு சாப்பாடு சமைக்கும்போது அதில் விழுந்துட்டுன்னா,
தயவு செய்து அதை அப்படியே மேலாப்பா எடுத்து வீசாதீங்க. அதை வந்து அதை நீங்கள் அந்த உணவை உபயோகிக்க போகிறீங்க. அட கொசுதானே பரவாயில்லன்னு எடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, இல்லை அதை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறீங்களா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் அது வந்து ஒரு இறக்கையை தாட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் விச இறக்கை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நான் சொல்லலை, டாக்டர் ஜினான் ஹர்பி இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு இறக்க விச இறக்கையை தாட்டுக்கிட்டு இருக்கும். அப்போது அதை வந்து அடுத்த இறக்கையும் சேர்த்து நீங்கள் அந்த கொசுவை ஃபுல்லாகவே மூழ்கடிச்சு வெளியில் எடுத்தீங்கன்னா தான் அடுத்த இறக்கையில் அதுக்குரிய மருந்து இருக்குது, அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து. கொசு விழுந்த ஒரு சாப்பாடையோ அல்லது பானத்தையோ நீங்கள் உபயோகிக்க போகிறீங்க, இல்லை யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்னா அது ஒரு சைட்டில் இறக்கையை தாட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை ஃபுல்லாகவே அதை மூழ்கடிச்சு அதை தாட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. அப்போ தான் அதில் உள்ள விஷம் பாக்டீரியா ஏறாது. இதை பற்றி ஜினான் ஹர்பி டாக்டர் அவர்களே தெரிவிக்கிறாங்க, பாருங்கள். அரபி ولكن هذه الأجنحة فيها دعامة قوية من أنابيب تشوفونها أو خطوط رفيعة أو ألياف رفيعة. هذه الأنابيب النانوية فيها خلايا نانوية صغيرة جدا. هذه الخلايا لها القدرة على أن هي تقتل البكتيريا يسمونها الأشريكية القولونية اللي هي الإيكولاي. معظم هذه البكتيريا مو معدية وما تسبب أمراض عند الإنسان، ولكن هناك بعض من السلالات لهذه البكتيريا ممكن تطلع أعراض خطيرة عند الإنسان مثل تكرمون الإسهال، الاستفراغ، ارتفاع درجات الحرارة، وليس لها علاج. إذا عرفتوا ليش الحشرات تستطيع أن هي تعيش في وسط بكتيري؟ لأن لديها خلايا، هذه الخلايا النانوية اللي موجودة في داخل هذه الأنابيب الممتدة على الأجنحة تقوم بقتل البكتيريا بأنواعها المختلفة. அதிகாரத்திலும் அரசாங்க பணிகளிலும் குவைத்தி பெண்கள் இருப்பது எந்த விதத்திலும் பொருந்தாது. இந்த அனைத்து அதிகாரமும் அனைத்து அதிகாரிகளும் ஆண்களாக இருப்பது மட்டுமே சிறந்ததாக இருக்கும். தன்னுடைய பணிக்குமோ அல்லது அந்த இடத்துக்கு வருபவர்களுக்கோ மரியாதை கொடுக்க தெரியாத பலரும் பெண்கள் இப்போது இருக்கின்றார்கள் என்பதை ஒரு பெண் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். حق المستشفى كله الصيدلية فيها موظفين خلاص بيشطبون شغلهم بيطلعون أنجزني صرف العلاج بأسرع ما يكون الموظفة المرأة تقول أصبر لين يقضي البريك حقها أنا ما أنكر حقها بس يوم الناس يمدي استنجزين هالإنسان اللي جاي هم تاخذين بريكس انجزي فرق الرجال عن الحريم في الإدارات في الدوامات في الأشياء في الإنجازات سريعين حار بحار ما شاء الله ينجز ما يحب اللكلكة ما يحب الماطل بسرعة بسرعة يعني والله العظيم يعني ما بقيت دعوته وما قلتها له سهل علي وسرع الوقت ولا خلاني أنتظر جت هذه طلعتني أبو ساعة سبحان الله الإدارة والأماكن الرئيسية اللي فيها احتكاك بالناس خلوها للرجاجيل انتهى موقف ثاني صار لي في المطار على طاري المطار البنت استقعدت ونقت المبلغ نقته خذته مني غصب زيادة شحن بسيط الرجال يقول له ما في شيء يستاهل الموضوع أساسا صادق سبحان الله شتان شتان شتان. இது வந்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டாந்ததுக்கான காரணம், 90% பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் உட்பட. நாம் ஏதாவது ஒரு காரியாலயத்துக்கோ ஒரு அரசாங்க கட்டிடத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு தனியார் துறையில் உள்ள குவைத்தி பெண்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் போனால் நம்மளை நாய்க்கு கூட மதிக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? சில அதிகாரிகள் ஆண்கள் இருக்கலாம், ஆனால் 90% அந்த மாதிரி இருக்காது. ஆண்கள் ஏதாவது என்னென்ன என்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டு தால் பாபான்னு கூப்பிட்டாவது கொஞ்சம் பேசுவாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. சில பெண்கள் நம்மளை ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, போய் இருங்க உட்காருங்க தள்ளி நில்லுங்க ஒத்தி நில்லுங்க இந்த மாதிரி நிறைய நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் சில குவைத்திகளுக்கு நடந்திருக்குது. இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இடங்களுக்கு சரி வர மாட்டீங்க, பெண்கள் வேணாம், ஆண்களை மட்டும் நியமிங்க அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்பவம் உண்மையாக இல்லையா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவி பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.